ஹலோ காய்ஸ் நான் பாக்குறது என்ன கனவா இல்ல நினவா ஆர் சிபி லோ ஸ்கோர்ல டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க மேக்ஸ்வல் என்னன்னா பேட்டிங்க காப்பாற்றுறாருஷாலு இவங்க இவங்கெல்லாம் பவுலிங்க காப்பாத்துறாங்க இதுல ஆர் சிபி வேற டாப் ஆஃப் தி டேபிளுக்கே போயிருச்சு அப்ப இந்த வருஷம் ஈசாலா கப் நமதேவா சரி ஓகே இன்னைக்கு ஆர் சிபிக்கும் எஸ்ஆர்எச் நடந்த மேட்ச் பத்தின மீம்ஸ் அப்புறம் சில ஜாலியான மீம்ஸ் தான் இன்னைக்கு பாக்க போறோம் இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைம் ஆன கவீன் மீம்ஸ் டைம் போடுற அக்ஷல் பட்டேல் தி பர்பிள் கேப் ரபாடா பும்ரா நம்மள விட பெரிய ஆட்டக்காரனா இருப்பான் போலியாடா அதான ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அடி வாங்கிட்டு இருந்தாரு இப்ப என்னன்னா பும்ரா போல்ட்டுக்கெல்லாம் டஃப் கொடுக்குறாரு இவரு ஆர் சிபிக்கு விடியல் தருவாரோ இஃப் பெயின் அ ஃபேஸ் பிக்சர் சேசிட்டால் கேன் வில்லியம்சன் சிஎஸ்கே ஃபேனு நீ பேசாம எங்க டீமுக்கு மெகா ஆக்ஷன்ல வந்துரு சிவாஜி உன்னை கேப்டன் ஆக்கி அழகு பாக்குறோம் கேன் வில்லியம்சன் எவ்வளவு பெரிய பிளேயர் போய் இப்படி அநியாயமா பெஞ்சில் உக்கார வச்சுட்டாங்களே அதனாலதான் மேட்ச் தூத்துட்டாங்கள்டு ரோஹித் சர்மா காட் பிரைஸ் ஃபார் டூயிங் வித் பும்ரா போல்ட் விராட் டிடிட் வித் சப்பாசு சிராஜ் அண்ட் அர்ஷல் போடு இப்ப தெரியுதா விராட்டோட கேப்டன்சினா என்னன்ட்டு பதினஞ்சு கோடியை விடு இந்த ஒரு லட்சம் உன் உழைப்புல வந்தது இதுல பொங்கி தின்னுபாரு தூக்கம் அப்படி வரும் மேக்ஸி கோலி போடு கிட்டத்தட்ட நாலு வருஷம் கழிச்சு மேக்ஸ்வல் வந்து ஆப் செஞ்சு ஐபிஎல்ல ஐபிஎல் தான் அவருக்கு நல்ல தூக்கம் வந்திருக்கும் நினைக்கிறேன் ரோஹித் ஒய்ஃப் பாண்டியா ஒய்ஃப் என்னத்த பாக்குறாங்க அப்படி என்ன பாத்துருப்பாங்க அதான் திமிங்களும் என்னன்னே தெரியல ஒருவேளை அதுவா இருக்குமோ ஷி செம கிளைமேட்ரா எங்கேயாச்சும் லாங் டிரைவ் போனும் போல இருக்கு மீ வீட்டுல அப்பாவோட ஆக்டிவா இருக்குல்ல போயிட்டு வா சி ஆஹா இவங்கள வேற நேற்று ட்ரெண்ட் ஆக்கி விட்டானுங்க வழக்கமா ஆர் சிபி ஃபேன்கள தான் வந்து ட்ரெண்ட் ஆகுவானுங்க இந்த டைம் ஆடியன்ஸ் இல்லங்கிற

தெரியும் இந்த டைம் அந்த கேங்ல இது வந்துற போகுது கலாநிதி மாறன் அவரோட பொண்ணு டே இவங்களை எல்லாம் பார்த்தா திட்ட கூட தோணலடா ஆமா அவங்க மனசு எப்படி புண்பட்டு இருக்கும் ஜெயிக்கிற மாதிரி வந்து இப்படி தோத்து போயிட்டீங்களே விசாரிச்சு தம்பி எங்க இறங்குறப்பா படியில குக் வித் கோமாளி பாக்குறவன் போல ஆஹா இந்த ஷோவை பார்த்து எல்லாரும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா எப்படியோ ஒரு வழியா அதை முடிச்சு அடுத்த சீசன் இன்னும் பெட்டரா பண்ணுவாங்களான்னு பாப்போம் ஸ்கிரிப்ட் தீஸ் டேஸ் ஒரு வேகம் உள்ள ஹை ஸ்கோரிங் த்ரில்லர் ஒரு விவேகம் உள்ள லோ ஸ்கோரிங் க்ளோஸ் என்கவுண்டர் ஜேப்பாக்கு வான்கடே ஆடா பாய்விங்களா இருந்தாலும் எல்லா மேட்சும் இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு எது எப்படியோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அதுதான் நம்மளுக்கு தேவை ஆர்சிபி பவுலர்ஸ் உமேஷ் யாதவ் அசோக் டிண்டா இவனுங்க நல்ல பவுலிங் போடுறத பார்த்தா வேற யாரோ நல்ல மாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டு வந்துருப்பானுங்க போல அந்த நல்ல மாஸ்டர் நான் தான் உமேஷ் என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்னென்ன சொல்றாங்க பாருங்க என்ன பால் டான்ஸ் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லுவீங்க எங்க இந்த மாதிரி அவுட் சைடு இந்தியால ஃபேன் பேஸ் வச்சிருக்கீங்களா என்ன ஃபாரினர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் தலை தான் காரணம் என்னடா டேபிள் தலையில திருப்பி வச்சிருக்கீங்க சிஎஸ்கே எவனா இருந்தாலும் எங்களுக்கு கீழே தான்டா இருக்கணும் எப்பவுமே அட பாதிங்களா எப்படிலாம்

விஜய் சங்கர் வி லாஸ்ட் டைமண்ட் கேதர் ஜாதவ் கேன் வில்லியம்சன் எங்கடா என் தலைவன் கேதர் ஜாதவ் காணும் எப்ப கேதர் ஜாதவ் நீங்க டீம்ல எடுக்கலையோ அப்பவே தோத்துட்டீங்க நெக்ஸ்ட் டைம் ஆச்சு கரெக்டா டீமை செலக்ட் பண்ணுங்க டுடே மேட்ச் ஆர் சிபி எஸ் ஆர் கோலி இந்த கோலியா அந்த வார்னரா கண்ணன் தேவன் டீயா சன்ரைசர்ஸ் காஃபியா கிங் பிஷர் பீரா ஹைதராபாத் பிரியாணியா ஈசாலா கப்பா புட்ட அவங்க எங்க புட்ட பொம்மா ஆடினாங்க மேக்ஸ்வலும் ஆர் சிபி போலர்ஸும் தான் ஆடி விட்டாங்க மேக்ஸ்வல் பிளேட் ஃபார் சோ மெனி ஐபிஎல் டீம்ஸ் பிகாஸ் இஸ் நாட் பீன் கன்சிஸ்டன்ட் அட் ஆல் கௌதம் கம்பீர் முப்பத்தொம்பது வந்ததுக்கு வந்து கௌதம் கம்பீர் தான் காரணமா இப்போ கணக்கு கரெக்டா வருது அட் லெவன் கால் பண்ணவா சி தூக்கம் வருதே நாளைக்கு பேசலாம் குட் நைட்டு தூக்கம் தானே முக்கியம் மேக்ஸ்வெல் பிப்டி நைன் ஃபார்ட்டி ஒன் பால் இன் பஞ்சாபு இன் ஆர் என்ன மேக்ஸ்வெல்லு ஸ்கேமா நல்லா நடத்துறீங்க ஆர் சிபி ஒன் த மேட்ச் ஷி வின் த ஹார்ட் வழக்கமா ஆர் தான் ஹார்ட் ஜெயிக்கும் இப்போ என்னன்னா ஆர் கூட விளையாடுற டீம் எல்லாம் ஹார்ட் ஜெயிக்குது ஒருவேளை இந்த சீசன் ஆர் சிபிக்கு திருப்பி கொடுக்குற சீசனா இருக்குமோ சம் எஸ் ஆர் எச் ஃபேன்ஸ் டிசர்வ் பெட்டர் கரெக்ட் அட்லீஸ்ட் இவங்களுக்காக வாச்சும் ஜெயிச்சிருக்கலாம் இப்படி பண்ணிட்டீங்களே எஸ் சார் விட்டுருங்க சார் பயமா இருக்கு சார் போயிடுறேன் யார் என்ன பார்த்தாவா மாஸ்டர் இல்ல சார் அவரை பார்த்தா பார்கவ் நேற்று வேற மாஸ்டர் படத்தை வந்து டிவியில போட்டிருக்காங்க அதை பார்த்து நம்ம பசங்க பசங்களா ஒரே எமோஷனல் ஆயிட்டாங்களான் இருக்கு ஹே பென் ஸ்டோக்ஸ் சே தி ஃபார்முலா ஃபார் ஓசூன் நவ் பென் ஸ்டாக்ஸ் ஓ த்ரீயா என்ன பென் ஸ்டோக்ஸ் இதெல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் தூதுவன் வருவான் மாறி பெய்யும் நம்மை தாய் தேசம் அழைத்து செல்வான் இப்ப இவ்வளவு நாளா மேக்ஸ்வல்காக தான் நீங்க கப்பு ஜெயிக்காம காத்துட்டு இருந்தீங்களா பாப்போம் இந்த டைம் அது நடக்குதான்ட்டு எஸ் கவலைப்படாதீங்க மேடம் நீங்க கவலைப்பட்டா எங்களால தாங்க முடியாது படுபாவே பசங்க இந்த எஸ்ஆர்எச் அணியமா தோத்துட்டானீங்களே கிங் கோலின் ஐ பி எல் டுவெண்டி ட்வெண்ட்டி ஒன்சஸ் எம்ஐ முப்பத்தி மூணு ரன்னு இருபத்தோர் நூத்தி பதிமூணு ஸ்ட்ரைக் ரேட்டு முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது நாலு அதே ஸ்ட்ரைக் ரேட்டு கோ இன்சிடன்ஸ் லெவல் என்ன கோலி இது நீங்க முப்பத்தி மூணு அடிச்சா மேட்ச் ஜெயிக்கிறீங்களா சரி எல்லா மேட்சும் இதே மாதிரி முப்பத்தி மூணு அடிங்க ஆர் சீசன் ஆஃப்டர் டூ தௌசண்ட் இன் டூ தௌசண்ட் ஆர் சிபிஎன்டம் செவன்த் பொசிஷன் அட இப்ப தான் கொஞ்சம் நல்ல பில்டப் குடுத்துட்டு இருந்தேன் அதுக்குள்ள இப்படி எல்லாம் மீன் போடுறீங்களே பாபரசன் நம்பர் ஒன் பேட்ஸ்மேனு ஓடியா பாபரசன் விராட் வெயிட் பண்றா ஐபிஎல் முடிஞ்சு வரண்டா பாபரே ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கா வரீங்க இருங்க எங்க விராட் கோலியோட கம்பேக் காத்துக்கிட்டு இருக்கு விராட் நம்ம நண்பர் ரோஹித் சர்மா மாதிரி லோ ஸ்கோர் அடிச்சு டிஃபெண்ட் பண்ணலாம்னு ஓ முந்தா நேத்து ரோஹித் நேத்து கோலி நல்லா இருக்கு உங்க கேப்டன் பார்ட்னர்ஷிப் லாஸ்ட் மேட்ச் பிப்டிக்கு பிப்டி பாபரு டுடே நூத்தி இருபத்தி ரெண்டு ரன் ஐம்பத்தொன்பது பால்ல என்னது இது இப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பாபரு வித்தியாசமான கேரக்டரா இருக்கீங்களே ட்ரெஸ்ஸிங் ரூம் ரசில் காஃபி கேட்கிறாரு டிகே போய் ஊ சொல்லு போடு ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃபுல்லாக அப்படியே வார்த்தை தான் பறக்கும் போல இருக்கே டே பார்கவ் செத்துட்டான்டா ஐகானிக் ஐகானிக் சீன் ஆஃப் தி ஆடா இதுதான் சீனா பேசவும் பிடிக்காது பொய்யா நடிக்கவும் தெரியாது எஸ்டிஆர் எஸ்டிஆர் ஃபார் ஃபார் ரீசன் இந்த சொன்னாரா இல்லை இவனுங்களே தெரியல இருந்தாலும் நல்லா தான் மேக்ஸி மேக்ஸி ஸ்கோட் இஸ் ஃபிஃப்டி ஆர்சிபி ஆர்சிபி ஃபேன்ஸ் யார் நீ எல்லாரும் இங்கிருந்து பஞ்சாப் போய் நல்லா அடிப்பாங்க நீ ஒருத்தன் தான் பஞ்சாப்ல இருந்து வந்து ஆர்சிபிக்கு நல்லா அடிக்கிற கரெக்ட் உண்மையிலேயே ரொம்ப தங்கமான மனசு யாருமே பர்ஃபார்ம் பண்ணாத டீம்ல

அண்டர் விராட் கோலி கேப்டன்சி கோலி வருஷம் வருஷம் இப்படி கிரவுண்ட் மாத்துவீங்களா போடு கோலிக்கு சென்னை கிரௌண்ட் லக்கி கிரௌண்டா மாறிட்டு இருக்கு அப்படியே அந்த லக்க வச்சு கப்ப அடிச்சிருங்க ரோஹித் கோலி கே கே ஆர் எஸ் ஆர் எச் போடு ஒருத்தர் உள்ளே இன்னொருத்தர் வெளியே வா எஸ் ஆர் எச் டார்கெட் ஒன் பிப்டி ஆர் சிபி வின் பை சிக்ஸ் ரன்ஸ் பாருங்க எப்படி சந்தோஷமா இருந்தவங்க கடைசியா அப்படி சோகமாயிட்டாங்களே அடுத்த மேட்ச் ஆச்சோ கேதார் ஜாதவ் கேன் வில்லியம்சன் இவங்க எல்லாம் உள்ளயா இருக்குங்க அனதர் க்ளோஸ் என்கவுண்டர் மேட்ச் இன் சேபாக் ஸ்டேடியம் சிஎஸ்கே டீம் சென்னை பிச்சுனா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க கரெக்ட் இப்ப தெரியுதா வருஷ வருஷம் சிஎஸ்கே வந்து எப்படி கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்கன்ட்டு டே வீடியோ கால் பண்ணட்டுமா ஈ வேணா வேணா நார்மல் காலே பண்ணு நெட்டு தீந்து போயிடும் நெட்டு முக்கியம் பிகிலே ஓகே கைஸ் இந்த ஆர்சிபியோட அபாரமான வெற்றி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படியே போச்சுன்னா அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டீமா குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்களும் ஆர்சிபி குவாலிஃபை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோவோட உங்களை பாக்குறேன் கவின் ஆர்மி பாய்